கிரேட் இண்டியன் சேல், ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல் எல்லாமே வந்து முடிஞ்சு போயிருச்சு. தீபாவளியும் முடிஞ்சிருச்சு. நான் வந்து இந்த கிரேட் இண்டியன் சேலில் வந்து சரி என்னடா வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது வந்து சரி ஓகே நம்ம வந்து ஒரு மானிட்டர் வாங்கலாம் நம்ம ஆஃபீஸ் ஒர்க்குக்காக அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் யோசனைகளுக்கு அப்புறம் வந்து இந்த சாம்சங்கோட ஸ்மார்ட் மானிட்டர் M5 அப்படின்னு சொல்லிட்டு மாடல் நம்பர் 27 இன்ச் ஒரு மானிட்டர் வந்து இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸில் வந்து சேலில் இருந்துச்சு. சரி நம்ம அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த 1 மந்த் யூசேஜில் அதை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட தாட்ஸை தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்ணாக்ஸ் 7. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏர்பாட்ஸ் ப்ரோ மைக்கில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் மைக்கு கதை லாவ்லியர் மைக்குக்கும் இதுக்கும் எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், இதோட வாய்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்குமா அப்படின்றத சொல்லி செக் பண்ணணும். நீங்களும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ மானிட்டரை பற்றி பார்க்கலாம். மானிட்டர் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மானிட்டர்ஸ் வந்து இருக்குது இல்லையா. அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் மானிட்டர், அதாவது மானிட்டருக்கும் ஒரு நீங்கள் நார்மல் எல்இடி டிவிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டருக்கு வந்து அதோட பர்பஸ் இருக்குது. ஒரு நல்ல ஒரு IPS LCD ஸ்க்ரீன் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். ஓகே, ஒரு எடிட்டிங் ஒர்க்குக்காக வாங்குவாங்க, ஆஃபீஸ் ஒர்க்குக்காக வாங்குவாங்க, மீடியா கன்சம்ஷனுக்காக வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பலதரப்பட்ட தேவைகள் இருக்கும். ஸோ நான் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் பார்த்தேன். நான் நிறையா இது பார்த்தேன், எல்ஜியோடது, டெல்லோடது, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி இது வந்து கண்ணில் பட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஹைப்ரிட் அப்படின்ற மாதிரி வந்து சாம்சங் வந்து மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு மானிட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா டிவி ஃபீச்சர்ஸுமே வந்து அவங்களுடைய ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் இருந்தது. சரி இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ட்ரெடிஷ்னல் மானிட்டராகவும் இல்லாமல் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு டிவியும் இல்லாமல் ஒரு மிடில் இது இருந்துச்சு. சரி இது டிஃப்ரெண்டாக இருக்குது, இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரிவ்யூஸும் பார்த்தேன். ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி மிக்ஸ்டாக தான் இருந்தது. சரி இருந்தாலும் ஓகே, அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வேறு இருக்கவும் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மேக் அப்படின்னு தான் சொல்லணும். பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு VA பேனல், 27 இன்ச் VA பேனல். இந்த மெட்டல் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, இது வந்து மெட்டலில் இருக்குது. ப்ளஸ் இந்த ராடுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கீழே பட்டானா இந்த பேஸ் வந்து மெட்டல். ஸோ உங்களுக்கு மற்றபடி இது பாக்ஸில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு, இந்த ராடு, டிவி, ப்ளஸ் வந்து இந்த ரிமோட்டு, ப்ளஸ் அது அதுக்கு 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் மவுண்ட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பட் அது செட்டில் எதுவுமே வர்றது கிடையாது. உங்ககிட்ட அந்த வந்து ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வாங்கி தேவைப்பட்டதுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வால் மவுண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். போர்ட் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 HDMI போர்ட் இருக்குது பின்னாடி, அது தவிர 2 USB போர்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிசைனை பொறுத்த வரைக்கும். டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக தெரிஞ்சது வந்து ஓகே டிசைன் வந்து மேக்கு பிளாஸ்டிக்கு, தட் இஸ் ஃபைனு. பேனல் வந்து பார்த்தீங்கன்னா VA பேனல் தான். ஸோ கொஞ்சம் வியூவிங் ஆங்கிள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் லோயர் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு IPS LCD மாதிரி தெரியல. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து டெஃபினெட்லி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மானிட்டரோட நான் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து அது இதில் வந்து அந்த இது வந்து மிஸ்ஸிங் ஃபோன்ஸில் தான் ரிமூவ் பண்ணுறாங்கன்னா இதில் கூட ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரில. 2 HDMI அண்ட் 2 USB போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது தவிர இதோட அவங்க மெயின் யூஎஸ்பியாக வந்து அவங்க வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம டிவியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், டிவி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து அவங்களுடைய வந்து ஒரு மெயின் யூஎஸ்பி. அது வந்து உண்மைதான். சாம்சங் வந்து எந்த விதமான ஒரு ஓரவஞ்சனையும் இல்லாமல் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அத்தனையுமே கொட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நாம. அதாவது டியூவல் பேண்ட் வைஃபை இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து யூஎஸ்பி கனெக்டிவிட்டி இருக்குது, ப்ளஸ் ப்ராப்பர் டிவி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ப்ரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார், ஜி5, ஆகா, ஆப்பிள் டிவி ப்ளஸ்ஸு, ப்ரௌசரு. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப் ஸ்டோரில் ஒரு நல்ல மேஜர் OTT ஆப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு போயாச்சு அப்படின்னா வந்து நீங்கள் விண்டோஸ் பிசி, மேக் பிசி, அதுக்கப்புறம் வந்து சாம்சங் டெக்ஸு, அதாவது நீங்கள் S22 அந்த மாதிரி சீரீஸில் வந்து அந்த சாம்சங் டெக்ஸ் அவைலபிளாக இருக்குது, அது மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். மற்றபடி வந்து நார்மல் HDMI மூலமாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் பிசியை. இது வந்து விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க, ஈஸி கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் உங்கள் விண்டோஸ் பிசியில் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதுலேருந்து வந்து நீங்கள் வந்து வயர்லெஸ் விதமாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து USB 2 இருக்கு இல்லையா, அதில் வந்து மவுஸ் அண்ட் கீபோர்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேரில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து ஒன்று HDMI மூலமாக வந்து நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மவுஸோ கீபோர்டோ வந்து ஒர்க் ஆகிறது கிடையாது. நீங்கள் அந்த யூஎஸ்பி டிவைஸஸை வந்து உங்களுடைய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணால் தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அந்த பிரச்சனை வந்து சாம்சங்கிட்ட இருக்கா இல்லை விண்டோஸில் இருக்கா அப்படின்றது தெரியல. HDMI மூலமாக வந்து அந்த மவுஸ் அண்ட் கீபோர்டு இன்புட் கூட வந்து இது மூலமாக அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படின்றது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒயர்டு ஜஸ்ட் ஒரு HDMI கீபோர்டு மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும் அப்படின்றது இல்லாமல் எல்லா கனெக்டிவிட்டியுமே இன்க்ளூடிங் நீங்கள் ஒரு ஹெட்செட் ஒயர்டு ஹெட்செட்டாக இருந்தால் கூட எல்லாமே லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வச்சுட்டு வெறும் HDMI-ஓட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட் மவுஸ் இதில் கனெக்ட் பண்ணியிருந்தால் கூட அது ஆப்ரேட் பண்ண முடியுது. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லகிஷாக இருக்குது, கொஞ்சம் டிலே இருக்குது. நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஒரு 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 நீங்கள் லோக்கலில் அப்படி மூவ் பண்ணுற மாதிரி இல்லை, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா மேக்கு அதே மாதிரி தான். மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ப்ளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஐஃபோனாக இருக்கட்டும், உங்களுடைய மேக்காக இருக்கட்டும், உங்கள் ஐபேடாக இருக்கட்டும், இதுலேயுமே வந்து ஜஸ்ட் நீங்கள் ஏர்ப்ளே கேஸ்டிங் போயிட்டு ஏர்ப்ளே சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மானிட்டர் வந்து டிஸ்பிளேயில் வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்து இங்கே வந்து இது பண்ணலாம். ஸோ அதே சொன்ன மாதிரி அங்கே தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், அது வந்து இங்கே வந்து டிஸ்பிளே வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் மீடியா கன்செப்ஷன் உங்களுடைய ஐஃபோனை ஷேர் பண்ணுறதுக்கு வந்து அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் இதுன்ற மாதிரி Microsoft 365 இட்ஸ் பேசிக்லி வந்து ஒரு ப்ரௌசர். இது நீங்கள் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா இது வந்து வெப் இன்டர்ஃபேஸ் தான். அதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுலேயுமே வந்து உங்களுக்கு கீபோர்ட் மவுஸ் ஒர்க் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஏதாவது லோக்கலில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதுவுமே கூட வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுவுமே ஒரு சின்ன அட்வான்டேஜ். ஸோ அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய கனெக்டட் ஸ்மார்ட் திங்ஸ் ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வேறு ஏதாவது டிவியாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஸ்மார்ட் டிவைஸஸு அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது தவிர வந்து இந்த சாம்சங் டிவி ப்ளஸ்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது, ஹிந்தி சேனல்ஸு, நியூஸ் சேனல்ஸ், அந்த மாதிரி மூவிஸு, ஒன்று ரெண்டு மூவிஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு தேவைப்படுறவங்க வந்து அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அது தவிர வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ கேமரா யூஎஸ்பி கேமரா இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ காலிங்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கேமரா நீங்கள் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு கூட வந்து அவை ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது தவிர முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வந்து ப்ளூடூத் இருக்குது, ப்ளூடூத் மூலமாக வந்து நீங்கள் ஹெட்செட் கனெக்ட் பண்ணலாம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து எனக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து அதில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நான் இப்போ வந்து ப்ளூடூத் வந்து இங்கே ஹெட்செட் கனெக்ட் பண்ணிட்டேன், ஒரு ப்ளூடூத் ஒயர்டு ஹெட்செட்டு, அதுலேயே வந்து மைக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. பட் இப்போ என்னுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ் ஆப் அந்த மாதிரி எல்லாம் போனோம்னா அதில் வந்து செட்டிங்ஸில் வந்துட்டு ஸ்பீக்கர்ஸை வந்து நீங்கள் வந்து இதர் அந்த லோக்கல் ஸ்பீக்கர் இல்லைன்னா இது கனெக்ட் பண்ணியிருந்தால் ஸ்மார்ட் டிவி மானிட்டர் ஸ்பீக்கர் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டேன்னா ஆடியோ வந்து கேட்குது. பட் நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா எகைன் அந்த லேப்டாப்பில் இருக்கிற ஒரு மைன்யூட் மைக்கு மூலமாக தான் அவங்களுக்கு கேட்குது, அதனால அது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. எகைன் நீங்கள் அதனால வந்து அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 3.1 ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை தான் வந்து நீங்கள் கால்ஸுக்கும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னோட பர்சனல் இதில். பட் மற்றபடி நீங்கள் வைஃபை சப்போர்ட் இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டியூல் பேண்ட் வைஃபை. ஸோ 5G சப்போர்ட் இருக்குது, உங்களுக்கு 2.5G சப்போர்ட் இருக்குது. ஸோ அது தவிர வந்து மிராகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒயர்லெஸ் டிஸ்பிளே. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபோனாக இருக்கட்டும், எந்த ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், ஒயர்லெஸ் டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். அது தவிர இன்பில்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு 4GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தது என்னென்னா இதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸோட சைஸ் எல்லாமே வந்து ஒரு 15MB அந்த மாதிரி தான் இருக்குது. அது வந்து நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ், ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்
நம்ம நிறைய ஆப்ஸுமே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சேர்த்து ஒரு 2 GB எடுத்துருச்சு. எனக்கு வந்து ஒரு 1.9 GB வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ அந்த ஸ்டோரேஜில் வந்து உங்களுக்கு இப்போ நார்மல் மற்ற ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு iOS-ஆ இருக்கட்டும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட சைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து அந்த 15 MB அந்த சைஸ் ரேஞ்சஸில் இருக்கிறதுனால ரொம்ப ஆக்குப்பையும் பண்ணுறது கிடையாது. ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ப்ளஸ் நம்ம அந்த யூஎஸ்பி சொன்னோம் இல்லையா, ஸோ யூஎஸ்பியில் வந்து நீங்கள் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணலாம், ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேயுமே வந்து நீங்கள் மூவிஸோ இல்லை எதுவுமே வந்து பார்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, பட் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஒரு பேசிக் மானிட்டர் அப்படின்ற ஒரு விதத்தில் இது ஒர்க் ஆகிறதுல வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் யூஎஸ்பி போர்ட் இருக்குது, நான் அதில் வந்து ஒரு கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு லேப்டாப்பில் ஒர்க் ஆகணும், பட் அது ஒர்க் ஆகிறது கிடையாது. ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து அதோட மைக் வந்து இதில் ஒர்க் ஆகிறது கிடையாது. எகெயின் வந்து நான் லேப்டாப்பில் தான் போய் ஆகணும். இதில் வந்து ஒரு 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஸோ அதுக்குமே வந்து நான் ஒரு ஒயர்ட் ஹெட்செட் இருந்தாலுமே வந்து நான் லேப்டாப்பில் தான் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரு 27-inch மானிட்டருங்கும் போது எல்லாருமே ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா உங்களுக்கு அந்த இமேஜஸ் நீங்கள் வந்து பண்ணும்போது அந்த உங்களுக்கு ஃபாண்ட்டோட இது வந்து கிளியராக இருக்காது அப்படின்றது வந்து சொன்னாங்க. அது வந்து ஒரு பார்ஷியலி கரெக்ட், பார்ஷியலி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். என்னுடைய ஆஃபீஸ் லேப்டாப்பை நான் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அட்ஜஸ்ட் ஆகிட்டு எனக்கு வந்து ஃபாண்ட் எல்லாமே கிளியராக தான் இருந்தது. பட் இப்போ இதுவே வந்து நான் ஏதாவது கால்ஸ் அட்டன் பண்ணுறேன், டீம்ஸ் கால்ஸோ இல்லை மீட் கால்ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த சைடில் இருக்கிறவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஃபாண்ட் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை அப்படின்றது நான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆனால் உங்களுக்கு பர்சனல் ஒர்க்கிங்கில் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை, 27-inch எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மானிட்டர் வாங்கிட்டேன் நான். வாங்கிட்டு ஒரு 1 week யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஹீட் ஆகாத இந்த அந்த சாம்சங் லோகோ இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு உள்ளே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எறும்பெல்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. குட்டி குட்டி குட்டியாக ஏகப்பட்ட எறும்பு. நான் கூட வேற எங்கேயாவது இருந்தாலும் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2 days மண்டையை உடச்சி பார்த்தேன். பட் கடைசியில் ஐடென்டிஃபை பண்ணதுன்னா உள்ளுக்குள்ளே இருந்து வந்தது இத்தனைக்கும் சீல்டு பேக்கெட் தான். உள்ளுக்குள்ளே எப்படி போய் எறும்பு வந்து புத்து மாதிரி ஃபார்ம் ஆச்சனத்தில் லேப்டாப் இந்த மானிட்டர்லாம் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. பட் ஆனால் உள்ளே எறும்பு புத்து இருந்திருக்கு, ஃபுல்லாக ஏகப்பட்ட எறும்பு குட்டி குட்டியாக விழுந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் அமேசான் வந்து பர்சனலி வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் இருந்ததில்லை. கஸ்டமர் சர்வீஸ் வந்து பக்காவாக இருப்பாங்க. வாங்கிங் 2-3 days தான் இருந்தது, அதனால வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன், ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ வந்ததுலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இது ஒரு அடிஷ்னல் பிரச்சனை, அது நான் ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஸோ ஃபைனலி வந்து எனக்கு இந்த மானிட்டர் பற்றின தாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது யாருக்கு உண்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராபப்ளி ஒரு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பேச்சுலர்ஸு ஒரு ரூமில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து டிவி தனியாக தேவையில்லை, அந்த மாதிரி பெருசாலாம் வாங்கி மாட்ட முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு 2-in-1 எனக்கு ஒன்று தேவை. ரொம்ப வந்து கலர் அக்யூரசிலாம் எனக்கு தேவையில்லை, ரொம்ப வந்து பக்கா மானிட்டர் மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான ஸ்ட்ரிக்டான மானிட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா ப்ரைஸுமே வந்து 20,000 இருக்குது, ஆஃபரில் எனக்கு வந்து ஒரு 15,516 கிடச்சிது. பட் திருப்பியுமே ப்ரைஸஸ்லாம் இப்போ வந்து 20+ தான் இருக்குது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2-in-1 கண்டிப்பாக தேவை அப்படின்றவங்களுக்காக வந்து அது வாங்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து 10,000-12,000 வந்து ட்ரெடிஷ்னல் மானிட்டர், உங்களுக்கு நல்ல ஒரு IPS LCD ஸ்க்ரீனு, பக்கா கலர் ரீப்ரொடக்ஷன், வீடியோ எடிட்டிங்காக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஐ ஸ்டில் ப்ரிஃபர், அதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அவங்களுக்கு உண்டான மானிட்டர் டெஃபினெட்லி கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் பர்சனலி இந்த மானிட்டர் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய தாட்ஸையும் கீழே ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த மானிட்டர் பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ நான் அதை பற்றி நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.